Assalamualaikum. Hello everyone. Welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சீஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபோர் மெம்பர்ஸ்க்கு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு அரவுண்ட் 1 kg ப்ரான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான வெஜிடபிளை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன் இது எல்லாமே ஒரு பவுல் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரான்ஸை ப்ரீ குக் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட்டில் டைரெக்டாக ப்ரான்ஸில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி செய்வாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்காது, ரொம்ப ரப்பரியாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீ குக் பண்ணிக்கலாம். ப்ரான் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ப்ரான்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 tablespoon டர்மரிக் பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பைசஸ் வாட்டர் எல்லாமே இந்த ப்ரானோட ஃபுல்லும் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ண ஸ்பைஸ் வாட்டர் எல்லாம் ஃபுல்லும் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ ப்ரீ குக் பண்ண ப்ரானை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் 200 grams பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரைஸ் உடையாமல் கரெக்டான பதத்தில் இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்ய முடியும். ஃப்ரைட் ரைஸை யூஸ்வலாக ஒரு வைடான பேன் இல்லை கடாயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் ஹாஃப் ஆனியனை இந்த ஆயிலில் போட்டு வதக்கிக்கோங்க. எப்பவும் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ஹாஃப் குக்டாக தான் இருக்கும், அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும். இதோட 1 tablespoon துருணை இஞ்சி அண்ட் துருணை பூண்டு ரெண்டையுமே இந்த ஆயிலில் போட்டு 1 minute வதக்கிக்கோங்க. ஆட் பண்ண துருணை இஞ்சி அண்ட் பூண்டு 1 minute நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள் பீன்ஸ் அண்ட் கேரட்டை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெஜிடபிளுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இது கூட 1 tablespoon ஒயிட் வினிகர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட 1 tablespoon பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சு 3 minutes கவர் பண்ணி இந்த வெஜிடபிளை குக் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஓவர் குக் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் ஹாஃப் குக்டாக இருந்தால் தான் நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமே நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது சீக்கிரமாக குக் ஆகிடும், அதனால தான் நான் இது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணல. இப்போ நம்ம ப்ரீ குக் பண்ண ப்ரான்ஸையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான்ஸ் இந்த ஆட் பண்ண வெஜிடபிளோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 tablespoon செஸ்வான் சாஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. செஸ்வான் சாஸ்க்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாவை லைட்டாக நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 tablespoon சோயா சாஸ், அப்புறம் 1 tablespoon ரெட் சில்லி சாஸ். எல்லா சாஸஸும் இந்த வெஜிடபிள் அண்ட் ப்ரான்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண சாசஸ் இந்த வெஜிடபிள் அண்ட் ப்ரானோட நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம குக் பண்ண பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் உடையாமல் ஜென்டிலாக இந்த வெஜிடபிள் அண்ட் ப்ரான்ஸோட ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 tablespoon பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சைனீஸ் ரெசிபிலையும் ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணுவாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, அதனால் மறக்காமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் இது இல்லாமல் கூட ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், பட் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைஸ் வெஜிடபிள் அண்ட் சாசஸ் எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை 5 minutes ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எல்லாமே குக் ஆகிடுச்சு.
ஜஸ்ட் இந்த ரைஸ் வார்ம் ஆகணுன்றதுக்காக இதை 5 minutes கவர் பண்ணி குக் பண்ணுறோம். 5 minutes அப்புறம் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் நல்லா உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக கரெக்டான பதத்தில் இருக்குது. எப்பவும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது பாஸ்மதி ரைஸை நல்லா குக் பண்ணி ஆற வச்சதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சீங்கன்னா நல்லா ரைஸ் உடையாமல் நல்லா தனித்தனியாக நமக்கு இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே நமக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ஸ்டைலில் இனி நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.